நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. பிரிட்டன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் குவியம் நிகழ்ச்சி, நான் உங்கள் மணி. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசர் பிரிடேட்டர் 21X பற்றி நான் ரிவ்யூ பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி பிளாக்பெரி கீவோன் பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்தோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி அமேசானில் அதோட சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் கேமரா புதுசாக லான்ச் பண்ண போகிற ரெட் ஹைட்ரஜன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரெட் அப்படிங்கிறது அமெரிக்கன் பேஸ்டு டிஜிட்டல் கேமரா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஒரு டிஜிட்டல் கேமரா மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இவங்க ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரெட் 1, ரெட் ராவன், ஸ்கேர்லெட், எபிக், வெப்பன் 6K, வெப்பன் 8K இப்படி பல மாடல்ஸை கொடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் கேமரா. பட் இப்போ அவங்க புதுசாக ஒரு மொபைலில் ஒரு கேமரா எடுக்கிற மாதிரி, ஒரு மூவி எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் ரெட் ஹைட்ரஜன் 1. இந்த ரெட் கேமராவை எதுக்காக யூஸ் பண்ணணும், இதில் அப்படி என்ன ஃபியூச்சர் இருக்குது, ஏன்னா இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குது, ஏன் இதுக்காக நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து சில கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இமேஜ். இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, பட் ரெட்டில் நீங்கள் வந்து 8K வரைக்கும் ஒரு அக்யூரேட்டான ஒரு VFX உள்ள ஒரு இமேஜ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ட்ராக்குக்கும் நீங்கள் மோஷன் இமேஜஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த சிங்கிள் கேமரா ஒரு மொபைலை வச்சே நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதோட சைஸ் அண்ட் வெயிட். இது ரொம்பவே பார்க்குறது ரொம்ப சின்னதாகவே இருக்கும். இதோட கேமரா ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் எடுக்கும்போது ஒரு லைட் வெயிட்டாக இருந்தால் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டர், இந்த கடல் உள்ளே போய் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுக்கும் இந்த ரெட் கேமரா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த ரெட் கேமராவை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரெட் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ் படங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அச்சமுண்டு அச்சமுண்டு, மாற்றான், அஞ்சான், தலைவா, விஸ்வரூபம், பில்லாட்டோ, இது மாதிரி படங்கள் எல்லாமே இந்த ரெட் கேமரா யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாலிவுட் மூவி பார்ப்போம். ஹாலிவுட் மூவியில் பார்த்திங்க அப்படின்னா கார்டியன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், லோகன் லக்கி, இது மாதிரி பல ரொம்ப ஹிட்டான படங்கள் எல்லாமே இந்த ரெட் கேமரா வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸை அவங்க கேமராவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ரெட் மாடல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி தான் இந்த மாடலை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹோலோகிராஃபிக் மீடியா மிஷின். ஹோலோகிராஃபிக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குற ஒரு தன்மை தான் ஹோலோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்கள் பாக்கெட்லேயே, ஏன்னா அதோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும் ஒரு மொபைல் என்ன சைஸாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மூவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் எடுக்க பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் 2K வந்து 8K வரைக்கும் எடுக்க முடியும். இதில் அப்படி என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மூவி எடுக்கிறீங்க, மல்டி டைமென்ஷன் கண்டென்ட் உள்ள ஒரு மூவியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 10-15 கேமரா அது மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இந்த சிங்கிள் ஹைட்ரஜன் 1 வச்சே நீங்கள் மல்டி டைமென்ஷன் கண்டென்ட் நீங்கள் எடுக்க முடியும். அது உங்கள் பாக்கெட்டில், அது உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டே. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3Dங்கிறது நம்ம கிளாஸ் போட்டு தான் பார்த்துட்ருப்போம். பட் இந்த மாடலில் கிளாஸ் ஃப்ரீ கண்டென்ட்டை நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட மேஜர் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5.7 inches. இது வந்து ஒரு ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளே. ஸோ இது ஒரு டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விழித்திரை, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ரெட்டினா ரிவெட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஃபோன்லாம் கூட இந்த மாடல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் 2D கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை 3D கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை மல்டி வியூ கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்டராக்டிவ் கேம்ஸ் கூட நீங்கள் இதில் மேக் பண்ண முடியும் வித் போத் லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரைட் மோட். இதில் ரொம்ப ஹை லெவல் ஆடியோவை நீங்கள் உணர முடியும். எப்படின்னா, இதோட OS-ல H3O ஹைட்ரானியம் அயான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை எம்பட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட ஸ்டீரியோ ஆடியோவை மல்டி சேனல் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் ஹெட்செட்டில் ஒரு 5.1 எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிறது ஒரு H4V வீடியோ, ஒரு ஹோலோகிராஃபிக் வீடியோ, அதுக்கு ஒரு ஸ்டீரியோ ஆடியோ பண்ணும்போது கொஞ்சம் ஆடியோ டல்லாக தான் இருக்கும். அதை வந்து ஈடுகட்டணும், ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடுலர் ஃபோன் வந்திருக்கு. மாடுலர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைலில் நீங்கள் கழட்டிட்டு வேறு ஒரு ப்ரோக்ராம் ஃபியூச்சரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் மாடுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஜி மோட்டரோலா இவங்கெல்லாம் மார்க்கெட்டில் மாடுலர் ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க இந்த ரெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து ஒரு மாடுலர் ஃபோனாக தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபியூச்சர் தான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து வரும். பட் நீங்கள் தேவைப்பட்டால் ரெட்டு காம்பனண்ட்டில் அதாவது ரெட் காம்பனண்ட்டோட ஒரு ஃபியூச்சரை நீங்கள் இதில் ஆட் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணுறதால நீங்கள் ரெட் கேமராவில் இருக்கிற ஸ்கேர்லெட், எபிக், வெப்பன் இப்படி இருக்கிற ஃபியூச்சர்ஸை நீங்கள் ஹைட்ரஜன் ஒன்லையும் நீங்கள் உணர முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் சேனல். இவங்க ஒரு ஃபோரம் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹைட்ரஜன் மொபைல் வாங்கிட்டீங்க, பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலை. ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு யூசர் மேனுவல் எடுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த சேனலில் போய் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, H4V கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதை கூட நீங்கள் அந்த சேனல்லே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மூவிஸ், உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ரிஸ், இல்லை உங்கள் மொபைலுக்கு தேவையான ஒரு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த ரெட் சேனலே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர் அந்த சேனலில் இருக்குது. இந்த ரைட் ஹைட்ரஜன் ஒன்னாக அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. ஸோ அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வரைக்கும் பார்க்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இது கேரியர் அன்லாக்டு ஃபோன். கேரியர் அன்லாக்டு ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த வகையான நெட்ஒர்க்னால் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 5.7 inches நானோ டெக்னாலஜி ஸ்க்ரீன். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சுவிச்சபிளாக இருக்கும். அதாவது நீங்கள் 2D யூஸ் பண்ணும்போது டக்குனு 3D மாற்றிக்கலாம், 3D வந்து டக்குனு H4V மாற்றிக்கலாம். ஸோ அந்த மோட்லாம் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, பேக் கேமரா இருக்குது, USB சார்ஜர் சி டைப் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் மெமரி ஆட் பண்ணிக்கிறதுக்கு. இதில் இன்னொரு பெரிய ஃபியூச்சர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெட் ஹைட்ரஜன் ஒன்னை நீங்கள் ரெட் கேமரா அதர் மாடல்ஸ் இருக்குல்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஒரு சின்ன மானிட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம். இதோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் மற்றும் அலுமினியம் ரெண்டு இதில் பண்ணுறாங்க, பட் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். இப்போ நீங்கள் டைட்டானியம் இந்த மாடல் வாங்குறீங்க அப்படின்னா 1,235 pounds கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் அலுமினியமில் வாங்குறீங்க அப்படின்னா 925 pounds கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதில் ரிலீஸ் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2018 ஃபஸ்ட் குவார்ட்டர் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வெப்சைட்டில் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அதான் அதுக்கு முன்னாடி அதோட ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ரெட் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் ரெட் ஹைட்ரஜன் 1 பற்றியான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இது யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குமா இல்லை ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படிங்கிறது 2018 ஃபஸ்ட் குவார்ட்டர் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அப்டேட்ஸும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.